ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். கிட்டத்தட்ட ஒருவேளை சாப்பாடு கூட வந்துட்டு வழியெல்லாம் இருந்து ஃபேமிலிஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஏழ்மையான ஒரு ஃபேமிலி. கிட்டத்தட்ட சாப்பாடுக்கு வழி இல்லை, போட்டிருக்கிற துணிமணி கூட வழி இல்லை. இவ்வளவே இல்லாதும்போது ஸ்கூலுன்றது பார்த்திங்கன்னா பாதியில் நிப்பாட்டிடுது. கிட்டத்தட்ட வெளில போய் எந்த ஒரு பகுத்தறிவும் இல்லை, பெருசாக எந்த புக்ஸும் படிக்கலை. இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஃப்யூச்சரில் உலகமே வியக்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக வந்தாருன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் மைக்கேல் ஃபாரடே. அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஃப்ரம் ஜீரோலேருந்து இப்போ வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி நம்ம மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம், டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாத்துக்கும் வந்துட்டு மூல காரணமாக இருந்த ஒரு நபருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக இவருடைய கதை வந்துட்டு இன்ஸ்பைரிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்க போகுது. ஸோ இந்த ஜேர்னியை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கதையை பார்க்க ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. செப்டம்பர் 22, 1791 அன்னைக்கு இங்கிலாந்தில் மைக்கேல் ஃபாரடே பிறக்கிறாரு. இவர் பிறந்த ஃபேமிலி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அப்பா வந்து ஆக்சுவலாக ஒரு பிளாக் ஸ்மித்து. பிளாக் ஸ்மித்னா வந்து இந்த பட்டறை, அந்த இரும்பு பட்டறையில் வேலை செய்வாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவங்க அம்மாவும் பெருசாக வந்துட்டு எந்த பெரிய இதெல்லாம் பண்ணல. அவங்க அம்மா வந்து ஒரு வீட்டு வேலைக்கெலாம் போவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து வீட்டு வேலைக்கு போயிருக்காங்க. கிடச்ச டைமில் வந்து விவசாயமும் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபேமிலியே வந்துட்டு அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் வந்துட்டு ஃபேமிலியே வளர்ந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே கூட போகிறவங்க மொத்தம் 3 பேர். ஸோ மொத்தம் ஃபேமிலியில் 4 பசங்க ப்ளஸ் 2 அம்மா அப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை தான் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்கிறாரு. இவர் கஷ்டத்துக்கு வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாக எது எந்த விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு மண்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மா வந்து மைக்கேல் ஃபாரடே அவர்களுக்கும் அவங்களுடைய மற்ற சகோதரர்களுக்கும் வந்துட்டு வாரத்தில் மண்டே ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெட்டு கொடுப்பாங்களாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு அந்த ஒரு ப்ரெட்டை தான் 14 பீஸாக வெட்டி ஒரு நாளைக்கு 2 பீஸுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக சாப்பிடுவாங்களாம். யோசிச்சு பாருங்கள், ஒரு வாரம் ஃபுல்லாக வெறுமனே ப்ரெட்டை தின்னு வந்துட்டு வளர்ந்துருக்காங்க சின்ன வயசில். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஸ்கூலுக்கெலாம் போகிறது? ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கூல்லேயும் வந்து ஒரு 12-13 வயசு வந்து ஸ்கூலையும் நிப்பாட்டிடுறாரு வறுமையின் காரணமாக. இருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் இந்த ஆர்வம் வந்து அவர் விட்டு போகல. இதனாலே வந்து என்ன பண்ணுவாராம், வீட்டில் சும்மா இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி கடைவீதிக்கெலாம் போகிறது. கடைவீதியில் முக்கியமாக வந்து அந்த புக் ஸ்டால்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த புக் ஸ்டாலில் போயிட்டு தனக்கு பிடிச்ச புத்தகங்களை வந்து நிறைய எடுத்து வாசிப்பாராம். அப்படி வாசிக்கும்போது கேள்வி கேட்பாங்க இல்லையா, நீவா டெய்லி வந்துட்டு இருக்க, வாசிட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் துரத்தி விடுவாங்களாம். அப்படி ஒரு கடைக்கு போகும்போது தான் அந்த கடையோட ஓனர் பார்த்திங்கன்னா வந்துட்டு, சரி பையன் டெய்லி வந்து போனால் இருந்தாலும் வந்துட்டு அவனுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்க போகலான்னு சொல்லிட்டு அவருடைய ஆர்வத்தை புரிஞ்சுட்டு பெருசாக சொல்ல மாட்டாராம், சரி பரவாயில்ல வந்து படிச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஜாலியாக விட்டுருவாராம். இப்போ தான் திருப்பியும் ஆல்ரெடி ஃபேமிலி பையனும் மோசமாக இருக்கு இல்லைங்களா, இப்போது அவரோட ஃபேமிலியில் இன்னும் மேலும் மோசமாக சம்பவம் நடக்குது. மைக்கேல் ஃபாரடே அவருடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுது. இதனால் ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போயே வந்துட்டு வாரத்துக்கு ஒரு ப்ரெட்டு தான் சாப்பிட்ருக்காங்க. இப்போ அப்பாவும் உடம்பு சரியில்லை, வேலைக்கும் போக முடியல. ஸோ அதனால் டெஃபினட்டாக வேலைக்கு போய் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் வந்துட்டு மைக்கேல் ஃபாரடே தள்ளப்படுறாரு. ஸோ அவருக்கும் புரியல, இப்போ நான் என்ன படித்தேன், எதுவுமே படிக்கவும் இல்லை, எனக்கு என்ன வேலை கிடைப்போம், எங்கே போய் தேர்றது ஒன்றுமே புரியல. அப்படி ஒரு சமயத்தில் இருக்கும்போது அந்த ஒரு புக்கு கடை ஓனர் இருக்கா இல்லைங்களா, அவரை போய் படிக்க விட்டாரு. ஸோ அந்த ஒரு ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே, அவர் போய் சொல்கிறார் அந்த ஓனர்கிட்ட, இந்த மாதிரி ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது சொன்னதுக்கப்புறம், சரி ஓகே நானே உனக்கு வேலை தரேன், நீ என்ன பண்ணுற, இங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசிக்காக டெலிவரி பண்ணுறவாய், இப்போ ஸ்விக்கிலாம் வந்து சாப்பாடு டெலிவரி பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ அது மாதிரி வந்து இப்போது நம்ம காலையில் வீட்டுக்குலாம் வந்து பேப்பர்லாம் போடுவாங்களே, அந்த மாதிரி புக்ஸை வந்துட்டு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு சேர்க்கணும், இதுதான் வந்து அவருடைய வேலை. இனிஷியலாக இது பண்ணுப்பா அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறாரு. ஸோ இவரும் வந்து மைக்கேல் ஃபாரடேவும் சரி பரவாயில்ல, கிடைச்ச வேலையை சூப்பராக பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. நினச்சதோட பெட்டராகவும் சூப்பராகவும் அந்த ஒர்க்கை பண்ணதுனால அந்த ஒரு கடைக்காரர் பார்த்திங்கன்னா வந்துட்டு, பர்மனெண்ட்டாகவே நீ கடையில் வந்து ஒர்க் பண்ணு, நீ வந்துட்டு இந்த மாதிரி இதோட சேர்த்தே வந்து நீ வந்து புக்கை வந்து பைண்டிங்கும் போட்டுரு. ஸோ பேசிக்காக வந்து அவங்க பைண்டிங் போடுறதுன்னு கற்றுக் கொடுத்துட்றேன். ஸோ பேசிக்காக நீங்கள் பைண்டிங் போடலாம், பைண்டிங் போட்டு அந்த புக்கை நீயே போய் டெலிவரி கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் சம்பளம் கொடுத்து ஓரளவுக்கு நல்ல வேலையை போட்டு கொடுக்குறாரு. இது அந்த டைமில் பார்த்திங்கன்னா மைக்கேல் ஃபாரடே ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாகவும் சப்போர்ட்டாகவும் அமையுது. இங்கேயும் பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டத்துலையும் மைக்கேல் ஃபாரடே வந்துட்டு அவர் சும்மா இல்லை. முதல்ல புக்கெல்லாம் தேடி படித்தார் இல்லைங்களா, அதில் அவர் முக்கியமும் அதாவது ரொம்ப பிடிச்ச புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸு, அப்புறம் இந்த ஃபிசிக்ஸு, இந்த மாதிரி வந்துட்டு இந்த சயின்டிஃபிக்கான புக்ஸ்லாம் வந்து தேடி தேடி படிக்கிறாரு. அதில் வந்து தன்னோடய அறிவியும் வளர்த்துக்கிறாரு. சில விஷயங்கள்லாம் அவருக்கு புரியாது இல்லைங்களா, அந்த புரியாத விஷயத்தெல்லாம் வந்துட்டு எப்படி கேட்டு தெரிஞ்சு போகிறான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு சயின்ஸ் புக்கு வந்து அவர் அட்டை போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலையில் அட்டை போட்ட புக்கை வந்து நைட் ஃபுல்லாக வந்து படிப்பாரான். ஓகே ஃபுல்லாக இது இருக்குது இது இருக்குது. ஸோ இதெல்லாம் புரியலையோ அதெல்லாம் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுப்பாரான். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் அந்த புக்கை டெலிவரி கொடுக்க போவார் இல்லைங்களா. ஸோ அப்படி யார்கிட்ட போய் அந்த புக்கை டெலிவரி பண்ணுறாரோ அந்த கன்சர்ன்டு பர்சன்கிட்ட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிப்பாரான்.
இப்படி ஒவ்வொரு விஷயமா கேட்டு தெரிஞ்சு 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 சயின்ஸில் அவருடைய நாலேஜை வந்து வளர்த்துருக்காரு. எனக்கெல்லாம் கேட்கும்போது பயங்கரமாக இருக்குது. நான்லாம் கிளாஸ் பாடம் எடுத்தால் கூட அதை கூட கேட்க மாட்டேன் டவுட்லாம். சரி ஓகே, அப்படி இருக்கிறவங்க தான் லெஜன்ஸாக மாறாங்களோ ஃபைன். இப்படி போயிட்டு இருக்கிற லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வில்லியம் டான்ஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவரும் ஒன் ஆஃப் த கெமிஸ்ட்டு தான். அந்த புக்கை வந்துட்டு அந்த கடைக்கு பைண்டிங் கொடுத்த ஒரு கிளைண்ட்டு, ஆனால் அவர் வந்து ஒரு கெமிஸ்ட்டு. அவர் மைக்கேல் ஃபாரடே ஆர்வத்தையும் அவருடைய நாலேஜும் பார்த்து வியந்து, பரவாயில்ல இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இவ்வளோ நாலேஜபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒரு ஃபிலாசபி ஒரு சைடில் வந்துட்டு அவருக்கு ஒரு என்ட்ரியும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீ போப்பா இங்கே போய் நிறைய கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கான ஒரு என்ட்ரியும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஸ்பீச்சை ஒருத்தருடைய ஸ்பீச்சை பார்க்கக்கூடிய ஒரு என்ட்ரி டிக்கெட்டையும் கொடுக்குறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான கெமிஸ்ட்டு ஹம்ஃப்ரி டேவி. ஸோ இவர் பேர் ஞாபகம், இவர் தான் அதுக்கப்புறம் கூடவே ட்ராவல் ஆவார். அந்த ஹம்ஃப்ரி டேவியோடைய ஸ்பீச்சை வந்து கேட்குறதுக்கு வந்துட்டு ஒரு டிக்கெட், அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு நாலு நாள் வந்துட்டு அவர் வந்து பேசுவார். ஸோ அந்த நாலு நாளும் அவரோட ஸ்பீச்சை வந்து கேட்குறதுக்கான ஒரு டிக்கெட், அது ஒரு ஒரு ஷோவோட டிக்கெட், அதை வந்துட்டு அந்த வில்லியம் வந்து இவர் கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னா நம்மளோட ஃபேரடேக்கு என்னென்னே புரியல, அப்படியே அதை நான் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அந்த ஸ்பீச்சை கேட்டோம் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக நிறைய நாலேஜ்னு வளரும், நிறைய டவுட்ஸ் வந்து அவர் கிளியர் ஆகும் மாதிரி சொல்லிட்டு நிறையா அவரோட மைண்டே ஓப்பன் ஆகுன்றக்காக வந்துட்டு அந்த ஷோவை ரொம்ப ஆர்வமாக போய் அட்டன் பண்ணுறாரு மைக்கேல் ஃபாரடே. நாலு நாளும் விடாமல் போய் அந்த ஷோவை அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஷோவில் வந்து நம்ம ஹம்ஃப்ரி டேவிஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பார் இல்லைங்களா. நான் ஆக்சுவலாக ஹம்ஃப்ரி டேவின் யாருன்னு சொல்லலை. அவர் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பெரிய கெமிஸ்ட்டு. எக்ஸாம்பிளாக சின்னதாக ஒன்று சொல்லணும்னா இந்த லாஃபிங் கேஸ் தான் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஹம்ஃப்ரி டேவி தான் வந்து கண்டுபிடிச்சார். அதுக்கு ஒரு நிறையா இருக்குது, அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போவாங்க. ஓகே, இப்போது அந்த நாலு நாள் ஸ்பீச்சே வந்துட்டு மைக்கேல் ஃபாரடே உட்காந்து ஓன நோட்ஸ்லாம் எழுதி ஃபைனாக பக்காவாக போட்டு ஒரு கரெக்டாக ஒரு மினி புக் மாதிரியே வந்துட்டு அந்த நாலு நாள் ஸ்பீச்சை வந்து இவர் எழுதியிருக்காரு. சரி, எழுதுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஃபைன் ஓகே, ஹம்ஃப்ரி டேவி பேசின ஸ்பீச்செலாம் நம்ம ஒரு புக் மாதிரி சின்னதாக போட்டாச்சு, இதை நம்மளே பைண்டிங் போட்டு ஹம்ஃப்ரி டேவிக்கே நம்ம அனுப்புவோம்னு சொல்லிட்டு அவரே பைண்டிங்லாம் போட்டு செமையாக பக்கா பண்ணி அவருக்கு வந்து அமுச்சு விட்டுறாரு. அனுப்பிச்சுட்டு மட்டும் இல்லாமல் அதில் என்ன சேர்த்து அனுப்புகிறாருன்னா, இந்த மாதிரி வந்துட்டு என் ஃபேமிலி சிச்சுவேஷன்லாம் விளக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஜாப் தேவை, உங்கள் கூட வந்துட்டு ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என் நானும் நிறைய கற்றுப்பேன்ற மாதிரி சொன்னோன்னே ஹம்ஃப்ரி டேவி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பார்சலை வாங்கி பார்த்தவே ஷாக்கு, பரவாயில்லையே நம்ம சொன்னதெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து கரெக்டாக செம்மையாக நோட்ஸ்லாம் எடுத்துருக்கானே யார் அந்த பையன் கேட்கும்போது, அதுக்கப்புறம் இவன் ஒரு சாதாரண ஒரு ஒரு புக் பைண்ட் பண்ணுற ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்றதே ஃபஸ்ட் அவரால் நம்ப முடியல. ப்ளஸ் வந்துட்டு ப்ளஸ் வேலையும் கேட்டான் இல்லைங்களா, ஏன்னா வந்துட்டு அவர் பெரிய ஒரு கெமிஸ்ட்டு, அவருக்கு வந்துட்டு வேலைக்கு சேரணும்னா நிறையா காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி அவர் வந்துட்டு மைக்கேல் ஃபாரடேக்கு வந்துட்டு ஒப்புதல் தர்றதுக்கு யோசிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்ஃப்ரி டேவியும் இதே மாதிரி ஏழ்மையான ஒரு நிலையிலேருந்து பெரியாளாக வந்தவர். ஆனால் என்ன தான் அவர் நினச்சாலும் வந்துட்டு அந்த டைமில் அவர்கிட்ட வந்து வேகன்சி இல்லாத காரணத்தினால அவரால் வந்து மைக்கேல் ஃபாரடே வந்து அப்போதைக்கு வேலைக்கு எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்துட்டு சாரி தம்பி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த வேகன்சி வருது, வந்ததும் வந்து திருப்பியும் மைக்கேல் ஃபாரடே காண்டாக்ட் பண்ணி நீ வந்து சேர்ந்துக்கலாம்னு சொல்லும்போது மைக்கேல் ஃபாரடே அவர் கூட போய் சேர்றாரு. ஃபஸ்ட்டு சும்மா லேப் அசிஸ்டண்ட்டாக போய் சேர்றாரு, அதுக்கப்புறம் இவரோட ஒர்க்ஸ்லாம் பிடிச்சி போய் ஹம்ஃப்ரி டேவி வந்து அவருடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவும் இவர் மாற்றிடுறாரு. ஸோ அவர் போகிற இடத்துக்குலாம் அவர் போகிறாரு, அவர் பேசுகிற எல்லா ஸ்பீச்சையும் கேட்குறாரு, இவர் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறாரு, இவருக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் வந்து கற்றுக்கிறாரு. ஃபைனலி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு சயின்டிஃபிக் உலகத்தில் வந்துட்டு ஹம்ஃப்ரி டேவியோட சேர்ந்து மைக்கேல் ஃபாரடேவும் அவருடைய புகழும் ப்ளஸ் அவருடைய நாலேஜும் சேர்ந்து கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மீன்வைல் பார்த்திங்கன்னா அவருக்கு மேரேஜ் நடக்குது, எல்லாம் முடிஞ்சிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1821 இங்கே தான் மைக்கேல் ஃபாரடே லைஃப்பில் வந்து மிக முக்கியமான வருஷம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் அவர் இன்ன வரைக்கும் ஃபிசிக்ஸ் புக்கில் படிக்கிற ஃபாரடேஸ்லாம் படிப்போம் இல்லைங்களா, லா ஒன் லா டூன்லாம் இதெல்லாம் அப்போ தான் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சயின்டிஃபிக் உலகில் இந்த மாதிரி அதெல்லாம் என்னெல்லாம் நம்ம பார்க்க வேணா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்க அது வேறு சேனல் இருக்குது அதில் போய் பார்த்துக்கோங்க. ஃபைனலி அவரோட சாதனைகள் எல்லாமே வந்து கொஞ்சமாக வளருது. எலக்ட்ரிசிட்டியில் முக்கியமாக வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்துட்டு பயங்கரமான கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாரு. ஃபைனலி இதெல்லாம் அவர் சரி முடிச்சிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷன் வர ஆரம்பிச்சிது. என்ன தான் வந்துட்டு இவ்வளோ கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாலுமே வந்து மைக்கேல் ஃபாரடே வந்து கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து ப்ரூவ் பண்ண நினச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் இருக்கு இல்லைங்களா, லைட்டு வருதில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த லைட்டு வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் அப்படின்றத வந்துட்டு அவர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக அதை பற்றி சொல்லிட்டு இருந்திருக்காரு, யாருமே வந்து நம்ம தயாராக இல்லை. லைட்டில் எப்படிப்பா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் இதெல்லாம் இருக்கும், என்னப்பா வளரியாப்பான்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கிண்டலும் கேலியமாக பேசினவங்க. இருந்தாலும் அதை வந்துட்டு வாயடிக்கிற மாதிரி வந்துட்டு மைக்கேல் ஃபாரடே கிட்ட போதிய ஆதாரங்கள் வந்துட்டு அப்பா அவர்கிட்ட இல்லை. சரி, நான் எப்படி தான் ப்ரூவ் பண்ணணும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி தவிச்சிட்டு இருந்தார். அப்போ தான்
மைக்கேல் ஃபாரடே உடைய ஒரு அசிஸ்டண்ட். அவர் வந்துட்டு ஒரு நாள் வந்து சில பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு மைக்கேல் ஃபாரடேயை பார்க்க வர்றாரு. அவர் அப்போ வயசான ஆளாக வந்து பெட்டில் படுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவர் எழுப்பி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு. அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் மைக்கேல் ஃபாரடேக்கு வந்து கையும் ஓடல, காலும் ஓடல, கண்ணெல்லாம் விரிஞ்சிருச்சு. இது என்ன சொல்கிறது, யுரேக்கா யுரேக்கா அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம கல்லூரியை கற்றுன மாதிரி பயங்கரமாக பரவசம் அடைஞ்சிடுறாரு. ஏன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் கடைசியில் வந்துட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டிருக்கு. என்ன ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் இஸ் அ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லிட்டு ப்ரூவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, வித் ஆல் தோஸ் சான்றிதழ்களோட, சாரி என்னது, அந்த சாட்சிகளோட. ஸோ அப்படி அதை ப்ரூவ் பண்ண அசிஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் மேக்ஸ்வெல். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு ட்ரையோவை பார்த்த மாதிரி இருக்கும். ஹம்ப்ரீடியோட அசிஸ்டண்ட் வந்துட்டு ஃபாரடே, ஃபாரடே அசிஸ்டண்ட் வந்துட்டு மேக்ஸ்வெல். மூணு பேருமே சயின்டிஃபிக் உலகத்தில் வந்துட்டு ஒரு மாமேதைகள் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ எப்படி சொல்கிறது, இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சுதல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, மைக்கேல் ஃபாரடேயை பற்றி ஒரு விஷயம், அது வந்துட்டு ஹம்ப்ரீடியோ சொல்லியிருக்காது. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து ஹம்ப்ரீடியோ அவர்களை வந்துட்டு இந்த பிரஸ்காரங்களாம் கேள்வி கேட்பாங்களா, அப்படி கேள்வி கேட்கும்போது கேட்டிருக்காங்க, உங்களுடைய கண்டுபிடிப்புகளே வந்து சிறந்தது எது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒட்டே யோசிக்காமல் வந்துட்டு படனே சொல்லிட்டாராம் வந்துட்டு மைக்கேல் ஃபாரடே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு குருவை மிஞ்சினார் சிஷ்யன் சொல்லிட்டு அவரோட புகழ் பயங்கரமாக பரவச்சு. அதே மாதிரி எப்படி வந்து மைக்கேல் ஃபாரடே வந்துட்டு அவருக்கு பெருமை சேர்த்தாரோ, அதே மாதிரி ஜேம்ஸ் மேக்ஸ்வெலும் வந்துட்டு மைக்கேல் ஃபாரடேக்கு பெருமை சேர்த்துருக்காரு. ஸோ இதை எப்படி சமரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேட் பர்சன்ஸ்லாம் எப்போ கிரேட் பர்சன்ஸாக மாறுறாங்கன்னா, இன்னொரு கிரேட் பர்சன் அவங்கள வந்துட்டு பார்த்து வியந்து அவங்க கிரேட்னு சொல்லும் போது தான் வந்துட்டு எல்லோரும் இன்னும் கிரேட்டாக உயர்றாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டீன் இருக்கார் இல்லையா, ஐன்ஸ்டீன் எவ்வளோ பெரிய ஆள்னு அவங்க தெரியும். ஸோ அவரோட ஆஃபீஸில் மூணு சயின்டிஸ்டோடைய ஃபோட்டோ வச்சுருப்பாராம். ஸோ அதில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஐசக் நியூட்டன் அவர்கள், இன்னொரு சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மைக்கேல் ஃபாரடே அவர்கள், இன்னொரு சயின்டிஸ்ட்டு ஜேம்ஸ் மேக்ஸ்வெல். ஸோ ஒரு ஒரு ஜீனியஸே வந்து இன்னொரு ஜீனியஸை பார்த்து வியந்து ஒரு ஜீனியஸ்னு ஒத்துக்கிறது தான் அந்த ஜீனியஸ்க்கு வந்து ஒரு பெருமை நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெருமை வந்துட்டு மைக்கேல் ஃபாரடேக்கு வந்து இன்டர்வலும் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலி நம்ம கதையோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு இரும்பு பற்றியில் வேலை செய்கிறவருடைய ஒரு மகனாக இருந்து ஒரு வேளை சாப்பாட்டு கூட வந்துட்டு வழி இல்லாமல் வாரக்கணக்கில் வெறும் ஒரு பிரெட்டை வச்சு மட்டுமே சாப்பிட்டு வெறுமனே இன்ட்ரெஸ்டாலையும் வெறுமனே நாலேஜ் கற்றுக்கணும் நானும் ஏதாவது சாதிக்கணுன்ற ஒரு வெறினாலையும் அப்படியே கிளம்பி போய் ஒரு புக்கில் ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் சாரி ஒரு புக் ஸ்டாலில் ஒர்க் பண்ணி, அப்புறம் பைண்டிங் போட்டு, அந்த டைமில் கூட பைண்டிங் பண்ண புக்கில் தனக்கு என்னவேமோ அதெல்லாம் படித்து இன்றைக்கி உலகமே போட்டக்கூடிய ஒரு பெரிய சயின்டிஸ்டாகவும் ஒரு மாமேதையாகவும் வந்திருக்காரு. டெஃபினட்டாக இவரோட லைஃப் ஸ்டோரி வந்துட்டு இந்த எதுவுமேல பா என்கிட்ட நானும் அப்படி போய் சாதிப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளாகவும் உதாரணமாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்கள்கிட்ட எதுவுமே இல்லையா, தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. மைக்கேல் ஃபாரடே உங்களை மாதிரி தான், எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு அவ்வளோ சாட்சி காமிச்சிருக்காரு. ஸோ நம்மகிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட நம்மளோட தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் டெஃபினட்டாக எது வேணால் சாதிக்கலான்றதுக்கு இவர் லைஃப் ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே, ஸோ இன்றைக்கி கருத்தூசி முடிஞ்சிச்சு. மீண்டும் உங்களை நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.